இந்த கேள்வி நீங்கள் பார்த்தீங்கன்னா சொன்னால் அவங்களுக்கு கஷ்டமான கேள்வி ஒரு சுகமான கேள்வி அதாவது எக்ஸ் வை என்ற தட்டு வச்சுருக்கிறோம் அந்த தட்டுக்கு என்ன எண்ணெய் இருக்குது நாங்கள் அதில் நடுவில் செட் என்ற ஒரு தட்டை மெல்லிய தட்டை நாங்கள் வச்சுருக்கோம் அந்த தட்டுக்கு நாங்கள் வி என்ற வேகத்தை நாங்கள் கொடுக்குறோம் அதே மாதிரி கீழே இருக்குது அந்தவங்களுக்கு அந்த தட்டுக்கு எங்களுக்கு நெஞ்சா இட இடக்கை திசையிலங்களுக்கு என்ன வி பை டூ என்ற வேகத்தை நாங்கள் கொடுக்குறோம் கொடுத்தா அதில் இருக்க எண்ணெய் படைகள் என்ற வேகத்தின்வங்களுக்கு என்ன அந்த அமைப்பு எப்படி இருக்குமான்னு கேட்டிருக்கிறான் இல்லை நாங்கள் அறிய வேண்டிய சில விடயங்கள் இருக்குது இந்த தட்டு ஓயில் இருக்க முடியாது இந்த வேகம் பூச்சியமாக இருக்குது ஓய்வில் இருக்கிற தட்டோட தொடுகையில் இருக்கிற அந்த எண்ணெய் துணிகின்ற வேகமும் பூச்சியமாகத்தான் இருக்குது அதே மாதிரி பி வேகத்துங்கிற அந்த எண்ணெய் தட்டோட தொடுகையில் இருக்கிற அந்த எண்ணெய் துணிக்கின்ற வேகம் எங்களுக்கு ஆக இருக்குது இது பூச்சியமாக இருக்குது இங்கே பியாக இருக்குது அப்போ இஞ்ச பூஜ்ஜியம் இஞ்ச பி சொன்னால் இடையில இருக்கிற அந்த துணிக்கு துணிக்கிற வேகத்தை நாங்கள் எண்ண பழையின்ற வேகத்தை பார்க்கணும்னு சொன்னால் நாங்கள் இதில் இருந்து இப்படி ஒரு கோடு நினைக்கிறோம் செங்குத்தோர் கூடை நினச்சி போட்டு இப்படி ஒரு கோடு நினைக்கிறோம் நினைச்சோம் அப்படின்னு சொன்னால் இல்லை இருக்கிற வேகம் இது அதாவது என்ன ஒரு காவி அமைப்பில் நாங்கள் குறிக்கப்படும் போகிறோம் இருக்கிற வேகம் இது இதில் இருக்க வேகம் பூஜ்யம் அப்படி இருக்க வேகங்கள்லாம் என்ன இப்படி 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 எங்களுக்கு இது கீழே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இதுக்கு இஞ்சாலே பி பை டூ வேகம் கொடுக்கப்படும் அப்போ இதுக்கு எங்களுக்கு என்ன பிஎன் அப்போ இது கீழே இருக்கிற எண்ணெய் படைக்கு பார்த்தோம்னு சொன்னால் இந்த முட்டி கொன்றுக்கு எண்ணெய் படைக்கு என்ன என்ற வேகம் கிடைக்கும் இதுக்கு மேலே முட்டிக்கொன்று இருக்க எண்ணெய் படைக்கும் இஞ்சா திசை கிடைக்கும் பி பை டூன்ற வேகம் கிடைக்கும் அப்போ உபலானகளை அவங்களுக்கு பீன்னு சொன்னால் வி பை டூன்னு சொன்னால் அரைவாசி அப்போ இந்த இடத்துட்டு அரவாசி என்று இருக்கிற மாதிரி நாங்களோ ஒரு கோட்டைக்கு இருவோம் கோட்டைக்குறோன்னு சொன்னால் எங்களுக்கு என்ன இஞ்சாலும் அதுக்கு வேகம் கிடைக்கும் இப்போ இந்த பு இதுக்கு நிலை கூத்த ஒரு கோடு போட்டு இந்த புள்ளியையும் இந்த புள்ளியை நாங்கள் இணைச்ச ஒரு கோடு வரைஞ்சவனு சொன்னால் அப்போ இந்த இதுக்கு மேல இருக்க விவங்க என்ன இஞ்சால திசையிலையும் இதுக்கு கீழே இருக்கிறவங்களை என்ன இஞ்சால திசையிலையும் இப்படி இருக்கு சொல்றது அப்போ இதுதானங்களுக்கு என்ன அதுக்குரிய சரியான விரைவாக இருக்கும் அதாவது அஞ்சாவது விடங்களுக்கு என்ன சரியான விடையாக இருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக மிக சுகமான கேள்வி எந்த வித கஷ்டமே இல்லை இல்லை அதாவது அதாவது அந்த தட்டுக்கண்ட வேகம் தெரிஞ்சு சொன்னால் தட்டுகளை தொடுகை இருக்கிற திருவங்கண்ட வேகமாக என்ன அதே வேகமாக இருக்கும் அந்த வேகங்களை நாங்கள் குறிக்கிறது பிறகு என்ன செங்குத்து கூடு வரைகிறது அந்த புள்ளி அதாவது எங்களுக்கு ஒவ்வொரு வேகத்துக்கும் அந்த வேக புள்ளியிலேருந்து எங்களுக்கு என்ன மற்ற புள்ளிக்கான அந்த கூடை வரைஞ்ச போட்டு நாங்கள் நினைச்சவனு சொன்னால் அதுதான் எங்களுக்கு என்ன இடையில் இருக்கிற அந்த எண்ணப்படையிற வேகத்தை எங்களுக்கு தெ